யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் இன்றைய தினம் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். யாழ் கலட்டி பகுதியில் உள்ள தனியார் வீடொன்றில் தங்கியிருந்த குறித்த பல்கலைக்கழக மாணவி தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடத்தைச் சேர்ந்த இரண்டாம் வருட மாணவி ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த மாணவி யாழ்ப்பாணம் கலட்டி பகுதியில் உள்ள தனியார் வீடொன்றின் அறையில் வாடகைக்கு குடியிருந்ததாகவும், இந்த மாணவி இன்று காலை விரிவுரைகளுக்கு செல்லாமல் தனித்திருந்ததாகவும், சக மாணவிகள் நண்பகல் அளவில் அறைக்கு திரும்பி வந்த வேளையில் மாணவியின் சடலத்தை கண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை அண்மையில் யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் பட்டதாரி பெண்ணொருவரும் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தமை தெரிந்தது. அண்மை காலமாக இளவயது தற்கொலை சம்பவங்கள் நாட்டில் ஆங்காங்கே நடந்து வருவதற்கு குடும்ப தகராறுகள் பிரதான பங்கு வகிப்பதாக கூறப்படுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.